ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான சத்துக்கள் அதிகம் இருக்கிற பச்சைப்பயிறு குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், அதுக்கப்புறமா காய்கறி எதுவும் இல்லை அப்படிங்கிற டைமில் டக்குன்னு செய்யறதுக்கு ஒரு சுலபமான குழம்பு. ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பச்சைப்பயிரை தனியாக வறுத்துருங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு எண்ணெய் எதுவும் விட வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அது கூட 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்திட்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் வந்து வேக வைக்கும் போதே சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போதும் சேர்த்துக்குவோம். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸோடு நம்ம மூடி ஒரு 7 விசில் அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்குறேன். அது கூட 1 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்திருக்கேன். இப்போது இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பொதுவாக இந்த மல்லி சீரகத்தை வந்துட்டு பச்சைப்பயிருக்கு தாளிப்பில் வந்து சேர்த்துக்குவாங்க. ஆனால் நம்ம வந்து முன்னாடியே பவுடர் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பக்குவத்துக்கு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிரும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. 7 விசில் விட்டு எடுத்தேன், நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம பவுடர் வந்துட்டு நான் அம்மியில் அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் சின்ன உரல் இருந்தால் கூட அதில் இடித்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து வாணலியில் இந்த பச்சைப்பயிறு செஞ்சோம்னா நம்ம கடையிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழம்பு சட்டி இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் வந்து தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பச்சைப்பயிருக்கு எப்போதுமே தேங்காய் எண்ணெயில் தாளித்தோன்னா தான் நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காயிடும். காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்குனது. அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன். இப்போது இது எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நல்ல இந்த தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்ததுமே அவ்வளோ ஒரு நல்ல மணம் கிடைக்கும். பச்சைப்பயிருக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெய் தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் சேர்த்திடலாம். சேர்த்தி ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் உடனேவே நம்ம வேக வச்ச பச்சைப்பயிறு இதில் சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து அந்த பொடியும் சேர்த்திருக்கிறோம் இல்லையா, நல்லா இதை கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கடைஞ்சிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம்.
இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு கொஞ்சம் திக்கான உடனே நம்ம இதை வந்துட்டு நல்லா கடைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து திக்காயிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நம்ம வானிலையில் செஞ்சோம்னா இது மத்து வச்சு கடையிறதுக்கு கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி குழம்பு சட்டியில் செஞ்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சி செய்யும் போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிரோட நெய் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிப்பாங்க இல்லையா, 1 இயர் அண்ட் அபோவ், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் வந்துட்டு நம்ம டக்குனும் செஞ்சிடலாம். அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஃபுட்னு சொல்லலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இது நல்லா வந்து கடைஞ்சாச்சு. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே இந்த பயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு சுவையான பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு இந்த பச்சை பயிர் குழம்போட நெய் விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி பச்சை பயிர் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.